ஒரு பாம்பு வளைந்து நெளிந்து தரையில் ஊர்ந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த ஒரு குட்டி குரங்குக்கு வேடிக்கையாகவும் இருந்தது. மெதுவாக போய் அந்த பாம்பை கையிலும் பிடித்து விட்டது. பாம்பும் குரங்கின் கையை இறுக்கமாக சுற்றியும் கொண்டது. விஷப்பல்லை காட்டியும் சீறியது. குரங்குக்கு கொஞ்சம் பயமும் வந்துவிட்டது. கொஞ்ச நேரத்திலேயே அதன் கூட்டமெல்லாம் கூடி வந்து விட்டன. ஆனாலும் யாருமே குட்டி குரங்குக்கு உதவவும் முன்வரவில்லை. ஐயோ, இந்த பயங்கரமான விஷம் உள்ள பாம்பாச்சே, இது குத்தனா உடனே மரணம்தான். குரங்கு பிடியை விட்டதுமே பாம்பு இவனை போட்டுடும், இவன் தப்பவே முடியாது என்று குட்டி குரங்கின் காதுபடவே பேசிவிட்டு ஒவ்வொன்றாக கலைந்து சென்றும் விட்டன. தன்னுடைய கூட்டமே தன்னை கைவிட்டு விட்ட சூழ்நிலையில் பயங்கரமான மனவேதனையில் இருந்தது குட்டி குரங்கு. எந்த நேரமும் கொத்தி குதற தயாராக இருந்தது நஞ்சு பாம்பு. மரண பயம் எல்லாமே சேர்ந்து குரங்கையும் வாட்டியும் விதைத்தன. ஐயோ, புத்தி கெட்டு போய் நானே வழிய வந்து இந்த மரண வலைக்குள் மாட்டிக்கிட்டேனே. குரங்கு பெரிதாக கூ குரல் எழுப்பி ஓலமிட்டது. நேரம் கூடிக்கொண்டே இருந்தது. உணவும் நீரும் இல்லாமல் உடலும் சோர்ந்து போயும் விட்டது. கிட்டத்தட்ட மயங்கி சரியும் நிலைக்கும் வந்துவிட்டது. கண் இருளவும் தொடங்கியது. அந்த நேரத்தில் ஞானி ஒருவர் அந்த வழியை வந்தார். குரங்கு இருந்த நிலைமையை பார்த்ததும் நடந்ததை உணர்ந்தும் கொண்டார். குரங்கை நெருங்கி வந்தார். சொந்தங்களெல்லாம் கைவிட்டு விட்ட நிலையில் தன்னை நோக்கி மனிதர் ஒருவர் வருவதை கண்ட அந்த குட்டி குரங்கிற்கு கொஞ்சம் நம்பிக்கையும் வந்தது. அவர் நெருங்கி வந்து சொன்னார், எவ்வளவு நேரம்தான் பாம்பை கையிலேயே பிடித்துக்கிட்டு கஷ்டப்பட போற, அதை கீழே போடு என்றார். குரங்கோ, ஐயையோ, பாம்பை நான் விட்டுட்டா அது என்ன கொன்னுடும் என்றது. அவர் மீண்டும் சொன்னார், பாம்பு செத்து ரொம்ப நேரமாச்சு, அதை கீழே வீசு. அவர் வார்த்தையை கேட்ட குரங்கு பயத்துடனே பிடியையும் தளர்த்தி பாம்பையும் கீழே போட்டது. அட, நிஜமாவே பாம்பு ஏற்கனவே குரங்கு பிடியில் செத்துதான் போயிருந்தது. அப்பாட, குரங்குக்கு உயிர் வந்தது. அவரை நன்றியுடன் பார்த்தது. இனிமேல் இந்த முட்டாள்தனம் பண்ணாதே என்றபடி ஞானியும் கடந்து போனார். இந்த சிற்பம் கூறும் தத்துவம், அதாவது பாம்பின் கையில் குரங்கின் கையில் பாம்பு, இந்த சிற்பம் கூறும் தத்துவம் என்னவென்றால், நம்மில் எத்தனையோ பேர் மனக்கவலை என்ற செத்த பாம்பை கையில் பிடித்து கொண்டு விட முடியாமல் கதறிக் கொண்டிருக்கின்றோம். கவலைகளை விட்டொழியுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். ஒவ்வொரு கெட்ட குணங்களுக்கும் ஒவ்வொரு நோயை உருவாக்கும். பொறுமையும் கர்ப்பமும் இதய நோய்களை உருவாக்கும். கவலையும் துயரமும் வயிற்று நோயை உருவாக்கும். துக்கமும் அழுகையும் சுவாச நோய்களை உருவாக்கும். பயமும் சந்தேகமும் சிறுநீர நோய்களை உருவாக்கும். எரிச்சலும் கோபமும் கல்லீரல் நோய்களை உருவாக்கும். அமைதியை விரும்புவதே அனைத்தையும் குணமாக்கும். ஆரோக்கியமான உடலிலிருந்தே ஆரோக்கியமான சிந்தனைகளும் பிறக்கும். உடலின் மனதின் தேவைகளை மதிப்பிடுங்கள். பசிக்கும் போது உணவருந்துங்கள். பசியை நீங்கள் புறக்கணித்தால் பசி உங்களை புறக்கணிக்கும். எப்போதுமே உடலின் அழைப்பை புறக்கணிக்காதீர்கள். படித்ததில் பிடித்தது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட சேனலில் போடக்கூடிய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லேயும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க என்னோட பேஜை வந்து லைக் பண்ணுங்கள். கூடவே அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது மறக்காமல் சி ப்ளஸ் ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட சேனலில் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரும். அப்போ தான் நீங்கள் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடனே பார்க்க முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.